തത്പുരുഷായ വിത്മകേ ഭരതുണ്ടായ തന്നോ തന്നോദന്തി പ്രേക്ഷോദയാ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ കുരുചുക്കര സനിയഭ്യക്ഷ രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விருச்சிகம் ராசியை சேர்ந்தவங்க எந்தெந்த ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக பார்க்க வந்துட்டுருக்குறோம் கடந்த காலங்களில் வந்து மேஷம் ராசியிலிருந்து அதாவது துலாம் ராசி வரைக்கும் அந்தந்த ராசியை சேர்ந்தவங்க எந்தெந்த ராசியை சேர்ந்தவங்க திருமணம் பண்ணுனால் திருமண வாழ்க்கை வந்து சுபிக்ஷமாக இருக்கும் அல்லது பொருத்தமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையாக இருக்கும் வாழுகிற வாழ்க்கையில் வசியம் இருக்கிற விஷயத்த வந்து தெளிவாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில் புருஷ தத்துவப்படி எட்டாவது ராசியாக விளங்கக்கூடிய விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க எந்தெந்த ராசியை திருமணம் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதியாக கலஸ்தரஸ்தானமாக இருக்கக்கூடிய கடகம் ராசியை சேர்ந்தவங்களை தாராளமாக திருமணம் பண்ணலாம் பொதுவாகவே விருச்சைய ராசியில் கடக கடகராசித்துக்கே அதிபதி வந்து சந்திர பகவான் நீச்சம் அப்படின்னு அமைப்பில் இருந்தால் கூட அந்த கடக ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது திருமண வாழ்க்கை வந்து மிகப்பெரிய அமோகமாக மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அல்லது பொறாமப்படக்கூடிய அளவுக்கு திருமண வாழ்க்கையை எப்படி வாழணும் உங்கள்கிட்ட கற்றுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திருமண வாழ்க்கை மிகப்பெரிய அற்புதமாக இருந்துகிட்டு அதாவது திருமணத்துக்கு அப்புறம் அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து பின் யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி திருமணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த யோகம் வந்து முழுமையாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த கடகராசியை திருமணம் பண்ணும் பொழுது விருச்சிக ராசிக்கு கிடைக்கிது விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்கிறதுனால கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவானாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவானும் சந்திர பகவான் சேரும் பொழுது சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு யோகமும் செவ்வாய் மங்கள யோகம் அப்படிங்கிற இரண்டு யோகம் கிடைக்கிறதுனால திரண்ட செல்வங்கள் கிடைக்கக்கூடியது அடுத்தவங்க பார்த்து வந்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய கூடிய அளவுக்கு அமோகமான திருமண வாழ்க்கை அமைகிறது சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொத்து சேர்க்கிற அப்படிங்கிற விட சுகமான வாழ்க்கை வாழ்றது தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வசியமான ஒரு சூழல் வந்து கணவன் மனைவிக்குள் இருந்துட்டு இருக்கிறது அன்பு அப்படிங்கிறது பொதுவாக எல்லா இடத்துலையும் இருந்துட்டு ஆனால் அந்யோன்யம் அப்படிங்கிறது மனைவி கிட்ட மட்டும்தான் இருக்க முடியும் அந்த அந்யோன்யம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ள காலம் முழுவதும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கடக கடகராசியை திருமணம் பண்ணும்பொழுது சிறப்பாகவே அமைது அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது அதே மாதிரி விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க சிம்மம் ராசியை சேர்ந்தவங்களையும் திருமணம் பண்ணலாம் அதே மாதிரி விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க ரிஷபராசியை சேர்ந்தவங்களையும் தாராளமாக திருமணம் பண்ணலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான இருக்கிறதுனால அந்த ரிஷபராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மிகப்பெரிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடியது அதாவது மனைவி வழி சொந்தங்கள் மூலமாக சொத்துக்கள் கிடைக்கிறது அல்லது மன ஆறுதல் கிடைக்கிறது அல்லது பண வரவுகள் கிடைக்கிறது காலம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தக்கூடியது குறிப்பாக விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க ரிசபராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது காலம் முழுவதும் கச்சேரி ஏறாமல் கட்டு கட்டுக்கோப்பான திருமண வாழ்க்கையை வாழ முடியும் கச்சேரி அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக நீதிமன்றத்தை கொடுத்துருக்குது அந்த நீதிமன்றம் சம்மந்தப்பட்ட வழக்கு விஷயங்களில் வந்து அடிபடாமல் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து மிதமான சுகமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியுங்கிற விஷயத்தையும் இந்த விருச்சிக ராசி ரிசபராசியை திருமணம் பண்ணும் பொழுது தாராளமாக கிடைக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமாக வந்துட்டு இருக்குது பொதுவாகவே ரிஷவ ராசிக்கு வந்து சுக்கர பவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால பெண்கள் வகையில் வந்து மிகப்பெரிய ஒரு மேன்மை கிடைக்கக்கூடியது பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படுவது எந்த ஒரு நேரத்திலும் அதாவது எவ்வளவு காலமாக இருந்தாலும் எவ்வளவு சூழலாக இருந்தாலும் எவ்வளவு ஏழ்மையாக இருந்தாலும் எவ்வளவு பெருமையாக இருந்தாலும் தன்னுடைய கணவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அதீத பாசம் இருக்கக்கூடிய அமைப்பு மனைவிக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி கணவருக்கும் வந்து தன்னுடைய மனைவியை வந்து அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் வெளியில் அனுப்பாம வீட்டோட வச்சு கௌரவமாக காப்பாற்றணுங்கிற எண்ணம் கணவனுக்கு அதிகமாக இருக்கும் யாருக்கு இந்த விருட்சிகாரியை சேர்ந்தவங்க சேர்ந்தவங்க திருமணம் பண்ணும் பொழுது அதே மாதிரி ராசியை சேர்ந்தவங்க சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க திருமணம் பண்ணும் பொழுது அதிகாரமான திருமண வாழ்க்கை கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதம் கூட அதிகாரமாக தான் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் அதிகாரமாக இருந்தால் கூட தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் வந்து திருமண வாழ்க்கையில் வந்து அதீதமான அற்புதமான மன வாழ்க்கையை மகத்துவமாக வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி இந்த சிம்ம ராசியை திருமணம் பண்ணும் பொழுது சாதாரணமாகவே மிகுதியாகவே அமைது அப்படிங்குறதான் யதார்த்தம் அதாவது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கண்ணு பொண்ணு அப்படின்னு வந்து வசனம் பேசுவதை விட அல்லது தத்துவம் பேசுவதை விட அல்லது அன்பு பரிமாறக்கூடிய விஷயத்தை வந்து ஒரு நடிப்பு விஷயத்தை வெளிப்படுத்துவதை விட எதார்த்தமாக எதேச்சியாக அதிகாரமான வகையில் தான் அன்பு வெளிப்படும் ஆனால் அந்த திருமண வாழ்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு முன்னாடி பெருமையான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி மிகுதியாகவே அமைஞ்சிருது சிம்ம ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது பொதுவாகவே விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க சிம்ம ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது அந்த திருமண காலத்தை வந்து நம்ம அடுத்து எப்படி வாழ போறோமோ அடுத்த அடி எப்படி எடுத்து வைக்க போறோமோ எதிர்காலம் நமக்கு எப்படி இருக்குமோ அப்படிங்கற ஒரு பயம் நிச்சயமா வந்துட்டு இருக்கும் பொதுவான பயம் அப்படிங்கிறது எதார்த்தமா எல்லா ராசிக்கும் வந்துட்டு இருக்கிறது ஆனால் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க இந்த மாதிரியான சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க திருமணம் பண்ணும்பொழுது அந்த திருமண காலத்தில் வந்து தேவையில்லாத எதிர்கால பயம் அப்படிங்கிறது நிச்சயமா இருந்துட்டு இருக்கும் ஆனால் அந்த எதிர்கால பயம் அப்படிங்கிறது வந்து இல்லாம அளவுக்கு அந்த எதிர்காலத்தில் மிகப்பெரிய பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சிம்ம ராசிக்கு வந்து சிறப்பாக வந்துட்டு

இங்கே பிரியோன்னு நினைச்சால் கூட பிரிய முடியாத ஒற்றுமை அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் சில குடும்பங்களில் பிரச்சனை வரும் சண்டை வரும் வாக்குவாதம் வரும் அப்படி வாக்குவாதம் வரும்பொழுது ஒரு சில நேரங்களில் பிரிவு வரும் அதாவது மனைவி வந்து தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி போறாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து கோவிச்சுக்கிட்டு செல்லமான ஒரு கோபத்தில் வந்து ஒரு வாரம் பத்து நாள் வந்து மனைவி வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் பத்து நாள் கழித்து சமாதானம் ஆயிடுவாங்க ஆனால் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க கண்ணீராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது அந்த மாதிரி அந்த பிரிவே ஏற்படாத அளவுக்கு தன்னுடைய சொந்த வீடாக இருந்தால் கூட புகுந்த வீட்டு மதிப்பை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய கண்ணியம் இந்த கண்ணீராசிக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருது அப்படிங்கிறது தான் சில குடும்பங்களில் எந்த நேரத்தில் பிரிஞ்சாங்களோ ரெண்டாவது சேர முடியாத ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கும் ஆனால் கன்னி பொறுத்த அளவுக்கு இந்த விருச்சிக ராசியை திருமணம் பண்ணும் பொழுது அந்த குடும்பத்தில் வந்து பிரச்சனை வரும் சண்டை வரும் வாதம் வரும் வாக்குவாதம் வரும் ஆனால் எக்கார்ந்து கொண்டு பிரிவு அப்படி

வகையில் நிறைய ராசிகள் வந்து ஒரு ராசி இன்னொரு ராசியோடு சேரும் பொழுது புத்தர பாக்கியம் தடை ஏற்படக்கூடிய சூழல் வந்துட்டு இருக்கும் ஆனால் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது அந்த புத்திர பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடை இல்லாத தாமதம் இல்லாத புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாகிருது பொதுவாகவே கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவானாக இருக்கிறதுனால விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க கண்ணீராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கும் பொழுது யோகமான புத்திர பாக்கியம் கிடைக்கிறது அதே மாதிரி புத்தியுள்ள புத்திர பாக்கியம் அதாவது பொதுவாகவே வந்து இந்த காலத்து குழந்தை வந்து அப்பா அம்மா விட அதாவது பெற்றவங்க விட ஓரளவு அறிவு சம்மந்தப்பட்ட நுணுக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இயற்கையாகவே அமைஞ்சிருது அது வந்து வான வெளியில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய அல்லது அருகருகே இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால புத்தி கூர்மையான பிள்ளைகள் தான் இந்த காலத்தில் பிறந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதிபுத்திசாலியான பிள்ளைகள் புத்தரை பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க கன்னிராசியை சேர்ந்தவங்க திருமணம் பண்ணும் பொழுது அமைஞ்சிருது அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது இதே விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க துளாராசியை சேர்ந்தவங்க திருமணம் பண்ணும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் ஓரளவு நீதி நேர்மை கடமை கண்ணி கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து தத்துவமாக இருந்து பக்குவமாக இருந்து பண வரவைகளை சேர்த்து தன்னுடைய குடும்பத்தை வந்து அதாவது அடுத்தவங்க கிட்ட வந்து கையேந்தானா கடன் வாங்காம வாழக்கூடிய ஒரு சூழல் இந்த துலா ராசியை திருமணம் பண்ணும்பொழுது விருச்சை ராசிக்கு கிடைக்குது அப்படிங்கறது தான் எதார்த்தம் இதுவெல்லாம் அதாவது திருமண சாஸ்திரப்படி நட்சத்திர பொருத்தப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ராசிகள் வந்து திருமணம் பண்ணும் பொழுது இந்த மாதிரியான சுகபோகங்கள் அல்லது சொத்து சேர்க்கைகள் அல்லது வந்து மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்குது அப்படிங்கிறது எதார்த்தம் ஆனால் என்னுடைய

உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்